ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி தாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. நம்ம எவ்வளோதான் ஃப்ரீக்வெண்ட்டாக பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து சால்ட் வாட்டராக இருந்தால் உப்புக்கரை கண்டிப்பாக படிஞ்சு தாங்க ஆகும். நம்ம வீட்டில் மேலே இருக்க டைல்ஸ்லாம் பார்த்தா வந்து ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. ஆனால் கீழே இருக்கிறது பார்த்தா ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு ரொம்ப வந்து அழுக்காத்தான் தெரியுங்க. பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் நிறையா வந்து மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேங்க. வினிகர், புளிச்ச இட்லி மாவு இதெல்லாமே கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாமே வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில் ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் மெத்தட், நான் ஹார்பிக் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஹார்பிக்கில் வந்து நான் வந்து ப்ளூ யூஸ் பண்ணுறேன். பிளாக் இருந்தாலும் பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூவோட பிளாக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு டைல்ஸில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹார்பிக் ஆட் பண்ணிவிட்டு ஹார்பிக்கையும் வந்து நம்ம க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் ஏதாவது வச்சுட்டு நல்லா வந்து டைல்ஸில் அப்ளை பண்ணி விடலாம். நான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி விடுறேங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விடணும். இப்போ ஹார்பிக் வந்து டைல்ஸில் நல்லா ஊறியிருக்குங்க. ஊறினதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கிறேங்க. நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து ஒரு லைட்டான சால்ட் வாட்டர் கரை அப்படின்னாவே வந்து ஹார்பிக் ஆட் பண்ணும்போதே நமக்கு வந்து போயிருக்குங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிறது வந்து போகாதுங்க. லைட்டான உப்பு கரை அப்படிங்கும்போது ஹார்பிக் ஆட் பண்ணும்போது நல்லாவே போயிருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. பக்கத்தில் இருக்க டைல்ஸ்க்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அடுத்து தான் நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்க ரொம்ப கீழே இருக்க டைல்ஸில் வந்து பண்ண போகிறோங்க. இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வந்து பார்க்கலாங்க. இந்த மெத்தடுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்துர்லாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுற பவுடரும் எடுத்திருக்கேங்க. இது கூட வந்து சோடா உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து ஒரே ஒரு லெமன் மட்டும், ஒரு லெமனில் ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்திருக்கேங்க. இது மூணையும் இது அப்புறம் லெமன் இது நாளையும் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாங்க. பார்த்துட்டு உப்பு கரை போகுதா இல்லையான்னு சொல்லி பார்த்துர்லாம். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க கரையெல்லாம் வந்து போகிறது இல்லைங்க. ரொம்ப வந்து போட்டு தேய்ச்சா மட்டும்தான் வந்து போகுது. ஒரு இடத்துல போயிருக்குப்பா உங்களுக்கே தெரியுது. அதை வந்து நாம் ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சா தான் வந்து போகுதுங்க. இதுக்கு அடுத்து தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறேங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. இதுதான் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க கரைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பரவாயில்லாமல் இருக்குங்க. சரி பார்க்கலாம் வாங்க. நான் வீட்டில் இருக்க ஒரு ஆகாத கத்தி எடுத்திருக்கேங்க. அந்த கத்தி வச்சு நான் வந்து இந்த டைல்ஸில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க உப்பு கரையில் வந்து நான் லைட்டாக தேய்க்கும் போதே அது வந்து நல்லா பொடியாக வந்து விழுகுதுங்க. உங்களுக்கே வந்து அது பார்க்கவே சூப்பராக தெரியுது. இந்த மெத்தட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஹார்டாக இருக்க கரைக்கு வந்து இதுதான் வந்து யூஸ் ஆகுங்க. ஆசிட் ஊற்றுனா வந்து டைல்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்படி நம்ம பண்ணுறதுனால டைல்ஸில் எந்த கீரலும் வந்து இல்லைங்க. உங்களுக்கே தெரியுது. ரொம்பவே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு டைல்ஸ் க்ளீன் பண்ணால் கூட நமக்கு வந்து 10 நாளில் 10 டைல்ஸ் க்ளீன் ஆயிரும். அடியில் வந்து ஒரு 10 டைல்ஸ் தான் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.